பெங்களூருவில் பொம்மையுடன் விளையாடிய எட்டு வயது பெண் குழந்தையை திருப்பூர் அருகே சுயநினைவில்லாத நிலையில் குப்பையில் வீசிய கொடூர சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருப்பூர் மாவட்டம் அவினாசியை அடுத்து தண்டுக்காரன் பாளையத்தில் இன்று மதியம் அடையாளம் தெரியாத பெண் ஒருவர் எட்டு வயது மதிக்கத்தக்க பெண் குழந்தையை விட்டுச் சென்றுள்ளார் மயக்க நிலையில் இருந்த குழந்தையை கண்ட அப்பகுதி மக்கள் பதறியடித்து அவினாசி அரசு மருத்துவமனைக்கு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக அனுப்பி வைத்தனர் மூச்சு திணறலுடன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்ததால் முதலுதவி அளித்து திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் முதற்கட்ட விசாரணையில் அந்த குழந்தை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து விசாரித்ததில் அந்த குழந்தையை போட்டு சென்ற பெண் தான் கொண்டு வந்த பைகளை குழந்தைக்கு அருகிலேயே போட்டு சென்றுள்ளது அங்குள்ள சிசிடிவி ஒன்றில் பதிவாகியிருந்தது அந்த பையில் இருந்த விளையாட்டு சாமான்கள் வாங்கிய பில்லின் அடிப்படையில் போலீசார் விசாரணை செய்தனர் அந்த விசாரணையில் நேற்று கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் உள்ள ஒரு கடையில் முப்பது வயது வந்திருக்கத்தக்க பெண்ணுடன் இந்த பெண் குழந்தையும் வந்து விளையாட்டு சாமான்கள் வாங்கியது அக்கடையின் சிசிடிவி காட்சிகளில் தெரியவந்தது அப்பெண் குழந்தை நல்ல உடல்நிலையில் விளையாடிக் கொண்டிருந்ததாக அக்கடையின் உரிமையாளர் தெரிவித்துள்ளார் மேலும் அப்பெண் குழந்தையுடன் அந்த கடையில் இருந்த சிசிடிவி காட்சிகளை போட்டோவாக எடுத்து போலீசாருக்கு அனுப்பியுள்ளதாகவும் அந்த போட்டோவின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் குழந்தை நீண்ட நேரமாக மயக்கத்தில் இருப்பதால் விஷம் போன்ற ஏதாவது குழந்தைக்கு உட்கொள்ள கொடுத்திருக்கலாம் என மருத்துவர்கள் சந்தேகம் தெரிவித்துள்ளனர் மேலும் தலையிலும் காயம் இருப்பதால் மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் எட்டு வயது குழந்தையின் பெற்றோர் யார் என்ன காரணத்துக்காக குழந்தை துன்புறுத்தப்பட்டார் அந்த குழந்தையை கொலை செய்ய முயற்சி ஏதும் நடந்துள்ளதா என பல கோணங்களில் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் எட்டு வயது பெண் குழந்தையை சுயநினைவின்றி வீசி சென்ற சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது